கடலூர்ல இருந்து வரேன். என் பேரு தேவதாசு. இஸ்லாம் மதத்துல வந்து அல்லாஹ் ஒருவர் தான் படைச்சதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்க மதத்திலே வந்து நிறைய இடத்துல வந்து அத போதிக்க வந்த தூதர்கள் வந்து தர்க்காண்ட் இருக்காங்க, அது சரியா தவறா? அது ஒண்ணு. அது மாதிரி சந்தன கூட்டு ஒரு திருவிழா மாதிரி அதாவது ஒரு இறைவன் தான் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. ஆனால் முஸ்லீம்களே என்ன செய்கிறாங்கன்னா தர்கான்னு சொல்லி வணங்குறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. அடிப்படையான விஷயம் என்ன என்று கேட்டால், தர்காண்டா என்னன்னு முதல் வழங்கிக் கொள்ளணும். தர்கா என்பது எங்களை போன்ற உங்களை போன்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார். அவரை நல்லவர் என்று நினைத்து அவர் இறந்த பிறகு அவருக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி வந்ததாக கருதி அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி அந்த தினத்தில் வந்து ஆண்டுதோறும் ஒரு விழாக்களை நடத்துவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போய் அங்கே போய் பிரார்த்தனை செய்வதும் இதுகளெல்லாம் தர்கா என்ற பெயரில் செய்கிறாங்க. இதில் உள்ள எல்லாமே தவறு. என்னவெல்லாம் தவறுன்னு கேட்டால், இப்போ ஒரு மனிதர் தானே அவர், தர்காவில் அடங்கியிருக்கிறவர் ஒரு மனிதர். அவர் நல்லவர் என்பதற்கு கூட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அவர் தாடி வச்சுறா இருந்தால் தொழுதான் நல்லவர் ஆயிருமா, நடிக்கிறது கூட செஞ்சுருக்கலாம். அப்போ நல்லவராக கெட்டவரானே நமக்கு முதல் தெரியாது. இருந்தாலும் நல்லவர்னு வச்சுக்கிறோமே, நல்லவராக இருந்தவர் இறந்துட்டார். இறந்தது என்னத்தை காட்டுது? அவருக்கு சக்தி இல்லைன்னு காட்டுது. இறக்குற வரைக்கும் அவர் பெரியதாக நினச்சா கூட பரவாயில்லை. அவருடைய இறப்பை என்ன காட்டுதுன்னு கேட்டால், அவர் மனிதர் தான், அவர் தன்னுடைய வாழ்நாளை வந்து ஒரு 1000 வருஷமாக கூட ஆக்கிக்கிற முடியலை, அவர் இறந்துட்டார். அப்படிங்க ஒன்றாலும் என்ன விளங்கணும்னு கேட்டால், மனிதன் வந்து மனுஷன்தான் விளங்கணும். அது மாதிரி ஒரு உலகத்தில் வாழும்போது என்ன செஞ்சார், எந்த ஒரு மகானை எடுத்துக்கொண்டாலும் அவர் சாப்பிட்றார். எந்த மதத்து மகானை வேணாலும் எடுத்துக்கிறங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் குடிக்கிறாங்க, குடிக்கிறனா தண்ணி குடிக்கிறாங்க, அது மாதிரி எல்லாருமே தூங்குறாங்க, அவங்க மலஜலம் கழிக்கிறாங்க. இவ்வளவு மனுஷனாகவே எல்லாமே இருக்கும் பொழுது அவங்கள போய் கடவுள் மாதிரி நினைக்கிறது ஒரு சரியான அடிப்படையாக இருக்குமா? நபிகள் நான் இதை கண்டிக்கிறாங்க, நீங்கள் மனுஷனை கடவுள் ஆக்கிறாதீங்க, என்னை கூட ஆக்கிறாதீங்க, என் காலில் கூட நீங்கள் விழக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் வந்து என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர என்னை வணங்கக்கூடாது எந்தளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால், கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் இயேசுநாதர் என்ற ஈசா நபியை, நல்ல மனிதரை எப்படி கடவுளாக வரம்பு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அதுபோல் என்னை புகழாதீர்கள் கம்பேர் பண்ணியே சொன்னாங்க. அந்த காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அந்த ஊரில். அவங்க ஈசாங்கிற இயேசுநாதரை வந்து கடவுளுடைய மகன் சொல்லி, அவர் கடவுளுடைய தூதராக தான் வந்தார் நபிகள் நாயகம் மாதிரியே, அதை மாற்றி அவரை கடவுளுக்கு மாறி எல்லாமே இருக்கிற மாதிரி செஞ்சிட்டாங்க. இதை நபிகள் நாயகம் கண்டிக்கிறேன். எப்படி கண்டிக்கிறாங்க? இயேசுவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்ததை போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் சொன்னது, என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் மெசேஜை வாங்கி தரதுனால தூதர்னு சொல்லுங்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிமை அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வுடைய தன்மை எனக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் இஸ்லாமிய கான்செப்ட். இதன்படி பார்த்தால் செத்து போன ஆளுக்களை வணங்கலாமா? உசுரோடு இருக்கும்போது வணங்கக்கூடாது, செத்து போனால் இன்னும் முடிஞ்சு. இது ஒரு அடிப்படை. அடுத்து என்னென்னு கேட்டால், எங்கள் மத நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாமிய கோட்பாடு பிரகாரம் ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, இறந்தவுன பவர் கூடுதுன்னு மற்றவங்களாம் நினைக்கிறாங்க. உசுரோடு இருக்கும்போது அப்பனுக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க, செத்தவுனை படத்தை மாட்டி பத்தி கொளுத்தி வைப்பாங்க. அப்போ செத்தவனதுக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி தெய்வமாக இருந்தவங்களை காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாம் அதை ஒத்துக்கிறவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா செயலும் முடிந்து விடுகிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் பெரிய திரை போடப்பட்டு விடுகிறது. அந்த ஆவிகள் இந்த உலகத்துக்கு வர முடியாது என்கிற அளவுக்கு பிரிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது, இங்கேருந்து அங்கே மெசேஜ் போகாது, அங்கேருந்து இங்கே மெசேஜ் வராது என்று இஸ்லாம் வந்து இறந்தவர்களை வந்து கொண்டாடுற வாசல் அடைச்சிருக்குது. அதுக்கு மாத்தமாகவும் இவங்க செய்கிறாங்க. அதுபோக நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு சமாதியும் கட்டடமாக கட்டக்கூடாது. ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னால் அது சாதாரண நிலப்பரப்பாக இருக்கணுமே தவிர, அது மேலே கட்டடங்கள் அதுக்கு மேலே பூசுவதும் கூடாது, அதை சுற்றி காம்பவுண்ட் எடுத்து கட்டுவதும் கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு அடிப்படைக்கு மாத்தமாக அவர் இறந்த இடத்தையும் பூசுகிறாங்க. இறந்த இடத்த பூசி எல்லா முஸ்லீம் பூச ஆரம்பித்தா என்னவாயிரும்? செத்து போன ஆளுக்கெல்லாம் கல்லறைன்னு கட்ட ஆரம்பித்தோம்னா அடக்குவதற்கு இடம் இல்லாமல் போயிடும். அப்போ முஸ்லீம்களுடைய அடக்கஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா 100,000,000,000,000 கூட அடக்கிட்டு இருக்கலாம். ஏன், இந்த இடத்துல ஒரு ஆள் அடக்குவாங்க, அப்படி போயிட்டே இருக்கும், முடிஞ்சவர் அங்கே வந்து இதே இடத்துல மறுபடியும் அடக்குவாங்க. ஒரு இடத்துல 100,000,000,000 பேர் வரிசையாக
ஒரு கால இடைவெளியில் அடக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு இடநெருக்கடி உண்டாக்குற ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதுபோக அவருக்கு ஒரு ஆள் செத்த ஒரு ஆள் காண் பெரிய காம்பவுண்ட் சுவர் எழுப்பி பெரிய இடத்தை ஆக்கிரமிக்கிறது என்பது இதெல்லாம் தவறுண்டு இங்கே மார்க்கம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் இந்த அடக்கஸ்தலம்னு சொல்லி செத்து போன ஆளுகளுக்காக இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு எதிராக தன்னுடைய தளபதி மருமகனை அனுப்பி என்ன செஞ்சாங்க, எங்கையெல்லாம் சமாதிகள் கட்டி வைத்திருக்கிறார்களோ எல்லாத்தையும் இடி தரமட்டமாக்கிட்டு வா, ஒரு சமாதி கூட விடாத, செத்து போன பிறகு என்னத்தை ரிசர்வ் பண்ணுறாங்க என்று அது பொதுவாக இருக்கணும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் காலத்திலேயே தடை செய்து அவங்க அரசாங்கம் வச்சுருந்ததுனால இடித்து தகர்த்தாங்க. அப்போ தர்கா நபிகள் நாயகத்தினுடைய ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமே ஆனால் இடிச்சிருப்பாங்க. அக்கா நாங்கள் போய் இடிக்க முடியாது, அரசாங்கம் தான் செய்யினதெல்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து தர்காவில் செய்கிறாங்க, அது ஒன்று. அதே மாதிரி என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்காதீங்க நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. நான் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கூட வணக்கம் செஞ்சிடக்கூடாது, திருவிழா நடத்தக்கூடாதுன்னாங்க. நபிகள் நாயகத்துக்கு சந்தனம் கொடுக்கா எடுக்கலை, அவங்களை திருவிழா நடத்துகிறோமா இல்லை. அப்போ நபிகள் நாயகம் தனக்கு எதை செய்யக்கூடாதுங்கிறாங்களோ அதை வந்து நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி வந்த சாதாரண மனிதர்களுக்கு செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தர்காங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் எந்த ஒரு ஆதாரமற்ற பாவமான தவறான ஒரு காரியம். இதை தர்கா வழிபாடுன்னு ஒரு நூலே நாங்கள் போட்டிருக்கிறோம், அந்த நூல் கூட உங்களுக்கு அங்கே கேட்டால் தருவாங்க. அந்த நூலில் எல்லா விவரமும் இருக்கிறது. தர்கா வழிபாட்டுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை, இஸ்லாத்தை அறியாத மக்கள் அப்படி செய்கிறார்கள், அவ்வளோதான்.